இது உங்கள் சனா அஃபிஷியல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உறுதியாயிருக்கு. ஸோ இவங்க தானா அது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு கமல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாயா டீமுக்கு சொம்பு தூக்க ஆரம்பித்தார். மாயாவை எப்படியாவது வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணார், கரெக்டாக. அர்ச்சனாவுக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல சப்போர்ட்டு, ஹையஸ்ட் ஓட்டு அவங்க தான் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது ஓட்டு யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா. பட் அர்ச்சனா அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, பட் ரெண்டாவது இடத்துக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மாயா வந்து இந்த ரெட் கார்டு விஷயத்தில் பண்ண பித்தலாட்டம், ஸோ அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவங்க கேங் சேர்த்து பண்ண விஷயம், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. அந்த ரெட் கார்டு தூக்குன அந்த 13 பேரும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மக்கள் வந்து ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க அந்த 13 பேருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு மட்டும் இல்லை பிபி டீமுக்கும் இது புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மாயா விஸ் அர்ச்சனா அப்படின்னு வந்தால் மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அஃப்கோர்ஸ் இட் வில் பி ஃபார் அர்ச்சனா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மாயாவை வந்து ஃபைனலிஸ்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இனி இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, விசித்ரா விஸ் அர்ச்சனான்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அதுக்கான வேலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இந்த ஃபேமிலி எல்லாம் வந்து விசித்ராவை மதர் த்ரெஸா லெவலுக்கு ஃபீல் பண்ணி பேசினதும், ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துற மாதிரி பேசினதும், அதுக்கப்புறமா வந்து விசித்ராவுடைய ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் உள்ளே வச்சது, ஸோ இது எல்லாமே வந்து அர்ச்சனா அளவுக்கு விசித்ராக்கும் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்கு தான் வந்து பிபி டீம் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இனி போற கேம் விசித்ரா விஸ் அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போக பாக்குறாங்க. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா, மாயா விஸ் அர்ச்சனா ஆடியன்ஸ்க்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அர்ச்சனா வில் பி வின்னர் அப்படிங்கிறது. பட் விசித்ரா விஸ் அர்ச்சனா அப்படின்னு வரும்போதும் ஓட்ஸ் படி பார்த்தா அர்ச்சனா வில் பி வின்னர்னு தெரியும். பட் நம்ம வந்து ஒரு கடைசி நிமிஷம் வரும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம்ல, இவங்க ரெண்டு பேர்ல யாரு வின்னர் ஆவாங்க, ஒருவேளை விசித்ரா ஆயிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும் இல்ல அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நிறைய ஆளுக்களுக்கு. அதை வந்துட்டு ஹைப் ஏத்துறதுக்காக தான் அவங்க இப்படி வேலை பண்றாங்களே தவிர, விசித்ராவை வின்னர் ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிம்பத்தை வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் தானே தவிர இதுதான் வந்து டிசிஷன் அப்படின்னு கிடையாது. ஸோ இன்னைக்கு பிபி கூட விசித்ராவை வந்து இந்த விஷயத்துல மோட்டிவேட் பண்றதுக்காக ஜஸ்ட் அவங்க பசங்க வராங்களான்னு கேட்க போனவங்கள வாலண்டியரா வந்து கப்பை ஜெயிச்சுட்டு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணி விடுவாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து அவங்கள ஒன்னா டிக்கெட் டு ஃபினாலே மூலியமாவோ இல்லாட்டினா வந்துட்டு எப்படியோ ஒரு வழியில வந்து அவங்கள ஃபைனலிஸ்டா கொண்டு போய் நிறுத்துறதுக்காக ஒரு பிளான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், மாயாவை வந்துட்டு ரன்னரெல்லாம் கொடுத்தா கூட மக்கள் வந்து கழுவி ஊத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வின்னராக சுத்தமாக முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் செகண்ட் ஓட்டு யார், விசித்ரா. ஸோ விசித்ரா வந்து மாயா குரூப்புக்கு கடைசி டைமில் போய் அவங்க கூட ஜாயிண்ட் அடித்து சொம்பு தூக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால இவங்களை வந்துட்டு நம்ம ஒரு காம்படிஷன் மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கிளியராக இருக்கணும், இவங்கள தான் வின்னர் ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு நினச்சிட்டு அர்ச்சனாக்கு ஓட் பண்ணுறத கம்மி பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். யாருக்கு ஓட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டினியூஸாக போடுங்க. வந்து ஓட்ஸ் படி தான் வந்து வின்னர் வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. அப்படி பார்த்தா அர்ச்சனா தான் வந்து வின்னர். பட் இந்த ப்ரொஜெக்ஷனுக்கெல்லாம் யாரும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விசித்ரா மேபி ரன்னர் ஆர் இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் இவங்க மூணு பேரில் ஏன் அர்ச்சனா டைட்டிலுக்கு டிசர்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, அர்ச்சனா 50 days அப்புறமா தான் வந்தாங்க, அவங்க வெளியில் இருக்கிறது பார்த்துட்டு வந்தாங்க, எல்லாமே ஓகேங்க. பட் பிரதீப் இஷ்யூக்காக தானே வந்து விசித்ரா அர்ச்சனா தினேஷ் மூணு பேர்த்தையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். பட் கமலுடைய பேச்சு கேட்டுட்டு விசித்ரா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப்பை வந்து அடித்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி மாயாட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ராபேக் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் வந்துட்டு அர்ச்சனாவும் அவங்களும் சேர்ந்துருந்தாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அர்ச்சனா வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பிரதீப்புடைய இஷ்யூவை அவங்களுடைய லாபத்துக்காக அவங்க பயன்படுத்திக்கல. பட் விசித்ரா வந்து விஜயவர்ம உள்ள வரும்போதும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஓட்ஸ் தேவைப்படும் போது மட்டும் பிரதீப் பேரை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ பிரதீப் பேரை யூஸ் பண்ணக்கூடிய விசித்ரா அந்த இடத்துல ஏன் மாயாட்ட வந்து பிரதீப் அடிச்சு தரத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் பிரதீப்புக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, அதை நம்ம கெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் விசித்ரா அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் வந்து ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சனால விசித்ரா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா குரூப் கூட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பட் மாயாக்கு வந்து வாலண்டியரா அவங்க குரூப்குள்ளேயே சண்டை வரும்போது மாயா பூர்ணிமாவுக்கு வந்து ஓவரா சொம்படிக்கிற வேலையை பண்ணாங்க. பட் அர்ச்சனா வந்து அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பண்ணல. மாயா பூர்ணிமாவுடைய கேமை வந்துட்டு ஒரு குரூப் கேம்
கேமே எல்லா கேமே ஸ்பாயில் பண்றாங்கன்னு அதை எக்ஸ்போஸா பண்ணாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லயும் அர்ச்சனா தான் வந்து விசித்ரா விட பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து அந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர யாருடைய ஃபேமிலி எல்லாம் இழுத்து பேச மாட்டாங்க. பட் விசித்ரா வந்து அதை பேசுவாங்க. பின்னொருத்தவங்களோட ரொம்ப பிரைவசியான மேட்டர், அதாவது அவங்களோட பீரியட்ஸ் எல்லாம் கூட எடுத்து பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களை தாக்கி பேசக்கூடிய ஆள். அதே மாதிரி விசித்ரா வந்து அவங்களுடைய அந்த தலக்கணத்தை இறங்கி அப்படி சாரி கேட்டதில்லை. பட் அர்ச்சனா வந்து அவங்க மேலே தப்பு இருந்தால் சாரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் அர்ச்சனா வந்து பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்படி எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அர்ச்சனா வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ வந்து வைல்ட் கார்டு அப்படி இப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறீங்க, ஆனால் உள்ளே இருந்து கேம் விளையாடுற விசித்ராவே இவ்வளோ ஃபேக்காக அப்படி ஒரு சைடு பல்ட்டு அப்படி ஒரு சைடு பல்ட்டு அப்படி அடிக்கிறாங்க. அவங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தாலும் இப்படி வேணால் பல்ட்டி அடிச்சிருக்கலாமே. பட் ஆனால் அவங்க வந்து சேமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ தினேஷ் வந்து இதில் ஏன் கேல்குலேட் ஆகலைன்னா, ஆடியன்ஸோட ஓட்டு அவருக்கு விசித்ராவை விடையே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் அவரும் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பிளே விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி, விசித்ரா அப்படியே டைமுக்கு எதை மாதிரி சேஞ்ச் ஆகுறவங்களோ அதை மாதிரி அவரும் கிட்டத்தட்ட சேஞ்ச் ஆகிறாரு. ஸோ அவரோட ஓட்ஸும் பெருசாக இல்லை. ஸோ விசித்ரா வெர்சஸ் அர்ச்சனாங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் கடைசியில் அர்ச்சனாக்கு தான் டைட்டில் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹையஸ்ட் ஓட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணுறவங்கள தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான ஓட்ஸை போடுங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒருவேளை மாயா கொடுத்துருவாங்களோ விசித்ரா கொடுத்துருவாங்களோ நீங்கள் ஓட்ஸ் போடுறது நிறுத்தக்கூடாது. ஓட்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா மேபி டைட்டில் போகிறது வந்து டிஃபர் ஆகும். ஓட்ஸ் அப்படியேனா இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொண்டு போயிட்டு கடைசி வர ஹைப் ஏற்றிட்டு யாருக்கு ஓட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ, ஸோ அர்ச்சனாக்கு இப்போ ஓட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து டைட்டில் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஜேடிவியுடைய அந்த ப்ரொஜெக்ஷன் கேமுக்கு நீங்கள் நம்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.